ಮಾರಿಕುಪ್ಪಂ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕಲ್ಯಾಣ ಮಂದಿರದಲ್ಲಿ ಜ್ಯೋತು ಬಸವರವರ ಕುಟುಂಬದವರು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಕಾಮ್ರೇಡ್ ರಾಮಸ್ವಾಮಿಯವರು ಬಿಜಿಎಂಎಲ್ ಕಾರ್ಮಿಕರ ಕುರಿತು ಬರೆದಿದ್ದ ಪುಸ್ತಕವನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಲಾಯಿತು. ಈ ವೇಳೆ ತಮಿಳುನಾಡು ತಳಿ ವಿಧಾನಸಭೆ ಕ್ಷೇತ್ರ ಶಾಸಕ ಕಾಮ್ರೇಡ್ ರಾಮಚಂದ್ರನ್ ಹಾಗೂ ಮೆಗೇಂದ್ರನ್ ಹಾಗೂ ಇತರರು ಭಾಗವಹಿಸಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ತಮ್ಮ ಆಕ್ರೋಶವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. இந்த கோளார் தங்கவயிலில் உழைக்கும் மக்களுக்காக செங்கொடியின் கீழ் அணி திரட்டி பல்வேறு இயக்கங்களை நடத்தியவர். இறுதி மூச்சு வரை கோளார் தங்கவயில் தொழிலாளர்களுக்காக போராடிய முதுபெரும் தலைவர், தொழிற்சங்க தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்துடைய தலைவர், மறைந்த தொடர் ராமசாமி அவருடைய படத்திறப்பு விழா, நூல் வெளியீட்டு விழா, வரலாற்று சிறப்பு மிக்க அர்ப்பணிப்பு மிக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செங்கொடி ஏற்று விழா என இந்த முப்பெரும் விழாவுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கடன் கேட்கிறார். அப்போது உலக வங்கி கடன் கொடுக்க மறுக்கிறது. அப்போது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்கிறார், இந்தியாவில் கோளார் தங்க வயல் இருக்கிறது, ஆகவே உலக வங்கியே எங்களுக்கு கடன் கொடுங்கள் என்று உலக வங்கியிடம் கோளார் தங்க வயலை குறித்து பேசிய பிறகுதான் உலக வங்கியே இந்தியாவுக்கு கடன் வழங்குகிறது. அவ்வாறு இந்தியாவுடைய மானத்தை காத்தது இந்த கோளார் தங்க வயல் தங்க வயலே பணியாற்றக்கூடிய தொழிலாளிகள். அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோளார் தங்க வயலிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இன்றைக்கு இந்த கோளார் தங்க வயல் என்பது 140 ஆண்டு கால வரலாற்று மிக்கது. இங்கே எடுக்கின்ற தங்கம் அரப்ப மொஹஞ்சதாரோ காலத்தில் இருந்த தங்கத்துக்கு இணையாக இருப்பதாக இன்றைக்கு வரலாற்று சுவடுகள் சொல்கின்றன. அதே போல 140 ஆண்டுகளாக இந்த கோளார் தங்க வயலில் எண்ணற்ற தொழிலாளிகள் தங்களுடைய வீரவை ரத்தமாக சிந்தி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றிய பங்கு இந்த தொழிலாளிகளுக்கு கோளார் தங்க வயல் தொழிலாளிகளுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கோளார் தங்கவையில் தொழிலாளிய வாழ்க்கை தங்கமாக மிளற வேண்டியது இன்றைக்கும் ஈயையும் பித்தளையுமாக மங்கி கிடக்கிறது. ஏறக்குறைய 300,000 தொழிலாளிகள் இந்த தங்கவையிலே வேலை செய்த வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த தங்கவையில் தொழிலாளிகள் வேலை இழந்து இன்றைக்கு பெங்களூருக்கு தினமும் 15,000 பேர் இன்றைக்கு இந்த கேஜப்பிலிருந்து ரயிலேறி இன்றைக்கு பெங்களூரில் சென்று இன்றைக்கு கட்டுமான தொழிலே அதே போல் தொழிற்சாலைகளை வாட்ச்மேனாக பணியாற்றும் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இந்த கோளார் தங்கவையில் தொழிலாளிகளை இன்றைக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது 2001 மார்ச் 1 இந்த தொழிற்சாலையை மூடியதாக நான் அறிகிறேன். அதாவது இன்னைக்கு கர்நாடகாவில் ஒவ்வொரு தேர்தல் வந்தாலும் அது ஆளுங்கட்சியா ஆண்ட கட்சியா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கோளார் தங்க வயல திறக்க போகிறோம், மீண்டும் 100,000 தொழிலாளிக்கு வேலை தர போகிறோம் சொல்லி உங்கள் மத்தியில் வாக்குறுதி கொடுத்து வாக்கை வாங்கிட்டு ஜெயித்த பிறகு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் காற்றில் பறக்க விட்ட வரலாறு கடந்த 30 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு கோளார் தங்க வயல் என்பது இன்னைக்கு படம் எடுக்க கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 இன்னைக்கு பாகுபலியும் தாண்டிடுச்சு. என்ன வசூலில் உலக அளவில் வசூலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 2 இப்போ கேஜிஎஃப் 3 வேற பார்ட் 3 வேற எடுக்க போறாங்களா. ஆகவே இன்னைக்கு கேஜிஎஃப் தங்க வயல் என்பது தொழிலாளர்களுடைய உழைப்புக்கு அதாவது வேலை கொடுக்க வேண்டிய இந்த தங்க வயல் இன்றைக்கு சினிமா படம் எடுத்து இன்றைக்கு சம்பாதிக்கக்கூடிய இடமாக மாறியிருக்கு. ஆகவேதான் இந்த கோளார் தங்க வயலுடைய கோரிக்கைகளை பல தோழர்கள் எனக்கு முன்பு பேசும்போது சொன்னார்கள். பல ஆண்டு காலம் இந்த தங்க வயலிலே உழைத்து இன்றைக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசு கார்பரேட் முதலாளிகளுக்கு அதாவது 12,000 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலர் அர்ஜுன் தோழர் அவர்கள் சொன்னார், இந்த 12,000 ஏக்கர் நிலத்தையும் இன்றைக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வைப்பதற்கான முயற்சியை இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது குடிசை மாற்று வாரியமாக இந்த பகுதியை மாற்றி ஒரு 300 அடியில் இல்லை 200 அடியில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி
பலாண்டு காலமாக குடியிருக்கின்ற குடியிருப்புகளை இந்த மக்களை விரட்டிவிட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த நிலத்தை விற்பதற்கான முயற்சி இன்றைக்கு மோடி அரசு முயற்சித்துக் கொண்டிருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாக இங்கு இருக்கின்ற அனைவரும் நாம் கட்சி பாகுபாடு இல்லாமல், ஆகவே இந்த ஒன்றிய அரசு இந்த மக்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துமேயானால் நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் நின்று இந்த மக்களுக்காக போராடும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதோடு நாங்கள் உங்க பக்கத்தில் தான் இருக்கிறோம், ஒசூர் தளி தூரமா இல்லை. எத்தனாயிரம் பேர் வேண்டுமானாலும் நிச்சயமாக அந்த போராட்ட களத்துக்கு நாங்களும் அழைத்து வந்து உங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம். இந்த நிலத்தில் இருந்து இந்த மக்களை வெளியேற்ற ஒருபோதும் அனுமதிக்க நாங்கள் விடமாட்டோம் என்பதை உங்கள் மத்தியிலே உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல நம்முடைய தலைவர் பேசும்போது சொன்னார், இன்றைக்கு நாட்டுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி, வகுப்புவாதம் என்பது இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பெரிய ஆபத்து. எப்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அப்போது இருந்து இன்றைக்கு இந்திய நாட்டில் குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மக்கள், தலித் மக்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மதத்தின் பெயரால், இன்றைக்கு ஜாதியின் பெயரால், இன்றைக்கு இந்தியாவிலே இந்தியாவுடைய நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு, இந்திய நாட்டுடைய ஒற்றுமைக்கு பெரும் சவாலாக இன்றைக்கு சங் பரிவார் அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த காலத்தில் இடதுசாரிகள் மட்டுமல்ல, மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளுடைய ஒற்றுமை என்பது மிகவும் அவசியம். ஆகவே இந்தியா என்பது பல்வேறு மொழிகளை, இனங்களை, கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடு. ஆகவே ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி என்ற ஆர்எஸ் சித்தாந்தத்தை இன்றைக்கு பிஜேபி அரசு இன்றைக்கு திணித்திக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்திய நாட்டுடைய ஒற்றுமைக்காக மதசார்பற்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் நாம் ஒன்றிணைத்து நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து இந்த கேஜிஎஃப் பகுதியிலே இன்றைக்கு தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக எப்போதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு உறுதுணையாக நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பின்பு பேச இருக்கின்ற எங்களுடைய தேசிய செயலாளர், தேசிய நிர்வாக உறுப்பினர், பல்வேறு இன்றைய தேசிய அரசியல் குறித்து விரிவாக பேச இருப்பதால் என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுடைய உறவினர்கள் பெரும் எண்ணிக்கையில் வைத்திருக்கிறீர்கள். உறவினர்கள் என்று சொல்வதா அல்லது கட்சிக்காரர்கள் என்று சொல்வதா என்று இனம் பிரிக்க முடியாத அளவிலே ஒரு பாரம்பரியமாக எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரும், அத்தனை பேருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான கூட்டங்களில் நேரம் ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறேன். நான் ஒரு கம்யூனிஸ்ட் காரனாக இருந்து சொல்ல விரும்புகின்றேன், அவரவருக்கு தரக்கூடிய கருத்துக்களை சொல்ல வேண்டும். சொல்லுகிற போது பலருக்கு நெருக்கடி இருக்கிறது. இப்ப நான் இந்த மேடையிலே இருக்கிறேன், அதே போல தோழர் ராமச்சந்திரன் இருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு என்று சில நெருக்கடிகள் இருக்கிறது. அந்த நெருக்கடியை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக தேவைப்பட்டால் எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே இப்படிப்பட்ட வெகு தூரத்திலிருந்து வருகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நீங்கள் உணர வேண்டும். காரணம், இந்த கூட்டம் ஏதோ வந்து ஒருத்தரை ஒருத்தர் புகழ்வதற்கு உள்ள கூட்டம் இல்லை, உண்மையை அறிகின்ற கூட்டம், உண்மைப்படி வாழக்கூடிய கூட்டம், அப்படிப்பட்ட கூட்டம் இது. அதனால்தான் இந்த நூலை நான் வாசித்தேன். இந்த நூலுக்கான முன்னுரையை எழுத வேண்டும் என்று தோழர் நம்முடைய ஜோதிபாஸ் அவர்கள் தேங்கனிக்கோட்டைக்கு வந்து அதனுடைய பிரதியை கொடுத்தார். அநேகமா ஒரு 3 மணி நேரத்தில் அந்த நூலை நான் படித்து முடித்தேன். அடுத்து சொன்னார், ஒரே நாளையில எனக்கு ஒரு முன்னுரை வேண்டும் என்று கேட்டார். அந்த நூலின் முக்கியத்துவத்தை கருதி ஒரே நாள்ல அந்த முன்னுரையை எழுத வேண்டும் என்பதற்காக சென்ற நான் திருச்சியில ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து ஒரு 10 மணி நேரத்தில் இதையெல்லாம் எழுதி முடிக்க வேண்டும் என்று எழுதி முடித்து உடனே மின்னஞ்சலிலே நான் அவருக்கு அனுப்பி வைத்தேன். அதான் அந்த புத்தகத்துக்கு நான் எழுதின முன்னுரை. அந்த புத்தகத்தை வாசித்த போது எனக்கு என்ன தோன்றியது என்றால், மேடையிலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல அவர் ஒன்றும் பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கினவர்லாம் கிடையாது, PhD வாங்கினவர் இல்லை, இலக்கியத்தில் ரொம்ப தேர்ந்தவரும் கிடையாது. அவருடைய வாழ்வு முழுவதும்
அந்த தங்க சுரங்கத்துக்குள்ளிருந்து அந்த தங்க சுரங்கத்தினுடைய நினைவுகளிலேயே இழந்து போன ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அவர் எழுதியிருக்கிறார். என்னால் உறுதிபட சொல்ல முடியும், ஒரு தொழிற்சங்க வரலாற்றை அல்லது ஒரு அரசியல் வரலாற்றை அனுபவத்திலிருந்து இவ்வாறான ஒரு நூல் இதற்கு முன் வரவில்லை என்பதை என்னால் உறுதிபட சொல்ல முடியும். அவர் தான் முதலில் எழுதியிருக்கிறது. அவர் மரணம் அடைந்து விட்டார். மரணத்திற்கு பின்புதான் மனிதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் ஒரு மிக மகத்தான ஒன்று, அதைத்தான் புத்தன் சொல்லுவான். மரணத்திற்கு பிறகுதான் மனிதர்கள் சிந்திக்க தொடங்குகிறார்கள். இழப்புக்கு பிறகுதான் மனிதர்கள் சிந்திக்க தொடங்குகிறார்கள். அதே போல நம்முடைய தோழர் ராமசாமி அவர்களுடைய மரணம் என்பது ஆயிரம் ஆயிரம் ராமசாமிகளை இந்த தங்க வயலிலே அது உருவாக்கப் போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதைத்தான் தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மறுமலர்ச்சி என்று குறிப்பிட்டார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கம், அந்த இயக்கம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆங்கில கவிஞன் சொல்வான், மென்மே கோவன் மென்மே கம் ஐ ஐ கோ ஆன் எவர் என்று. அதாவது தேம்ஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை பார்த்த கவிஞன் பாடுகிறான். மனிதர்கள் எல்லாம் வந்து போகிறார்கள், ஆனால் நான் வந்து நிரந்தரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்று தேம்ஸ் நதி சொல்லுவதை போல சொல்லுவார்கள். அதே போலதான் யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் ஆட்சியை விட்டு போகலாம், ஆனால் கம்யூனிஸ்டுகள் தேம்ஸ் நதியை போல காவேரி நதியை போல மக்களுக்காக எந்த காலத்திலும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய பெருமை படைத்தவர்கள். அதனாலதான் அதிகாரத்தெல்லாம் போடான்னு தள்ளி வைக்கிறோம். அதிகாரத்தின் உச்சியில் நின்று பேசுகிற போது அந்த அதிகாரத்திற்காக உனக்கு சலாம் போடுகிற கூட்டம் அல்ல நாங்கள். நாங்கள் யார், எங்களுடைய ரத்தம் என்ன என்பதை பற்றிய ஒரு வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமசாமி அவர்களை படிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். 1946 நடைபெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டை பற்றி இதில் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது எனக்கு தெரியும்னு தெரியல, எனக்கே தெரியாது. படித்த போது கொந்தளித்து போனேன். அதில் நரசிம்மன் என்பவர் எப்படி கத்தியால குத்தப்பட்டார் என்ற விவரம் இருக்கிறது. 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 8 மணி நேர வேலை என்பதற்காக எடுக்கப்பட்ட போராட்டம். இந்த போராட்டத்தினுடைய வலிமையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதலில் உலக வரலாற்றிலே அரசியலை முன்னெடுத்தவர்கள் யார் என்றால் சுரங்கத் தொழிலாளர்கள் தான். சுரங்கத் தொழில் தான் முதலில் மிகப்பெரிய ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய தொழிலாக வருகிறது. 15வது 16வது நூற்றாண்டுகளில் உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கிற போது தங்க சுரங்கங்கள், அந்த தங்க சுரங்கங்கள் மட்டுமல்ல பல்வேறு விதமான அந்த மினரல்ஸ், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்களை எல்லாம் எடுத்து ஒரு தொழில் புரட்சிக்கு பிறகு அதை எப்படி விற்பனை செய்வது என்கின்ற அந்த தந்திரத்தில் இருக்கிற போது, அதுக்கான கொடுமை உருவாகிற போது, அந்த கொடுமையை எதிர்த்து களத்தில் நின்றவர்கள் சுரங்க தொழிலாளர்கள் தான், ஆப்பிரிக்காவினுடைய சுரங்க தொழிலாளர்கள். நான் அண்மையிலே ஒரு குறிப்பை படித்த போது நம்முடைய ராமசாமி தோழர் அவர்களை பற்றி நினைக்கிற போது எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. பிரிட்டன், அந்த பிரிட்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சங்க சுரங்க தொழில் பல்லாயிரக்கணக்கான அடிகளுக்கு போய் மனிதன் உயிரோட வெளியில வர்றதுக்கே பயப்படுறான், அப்படிப்பட்ட இடம். அதுல ஒருத்தன் தொழிற்சங்க தலைவர், படிப்பு கிடையாது, அவனே படிக்கின்றான் தொழிலாளர்களிடமிருந்து படிக்கிறான். தொழிலாளர்கள் கூடி அவனை பாராளுமன்றத்துக்கு நிறுத்துறாங்க. பாராளுமன்றத்துக்கு அவன் வெற்றியும் பெற்று விடுகிறான். ஒரு சாதாரணமான ஆளு பாராளுமன்ற, பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்று சொன்னால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் பிரபுக்கள் இவர்கள் மட்டுமே செல்லக்கூடிய பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தில் கோட்டு போடாமல் எவனும் போகக்கூடாது. ஆனால் தொழிலாளி வர்க்கத்தை சார்ந்த அந்த முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு காக்கி சட்டையோட நாடாளுமன்றத்துக்கு போறான். உலகத்தில் ஏற்பட்ட முதல் கலகம் அது. இந்த கோடுன்னு சொல்றாங்கல்ல, கோர்ட்டில் வந்து வக்கீல் கோட்டு போடாமல் பேசக்கூடாது. அதே போல நாடாளுமன்றத்திற்கு, பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படுகின்றவர்கள் அந்த டிரெஸ் கோட் என்பதை அவன் மீறி காக்கி சட்டையோட போறான். அப்ப ரெண்டு சைட்ல இருந்து கத்துறாங்க. என்ன கத்துறாங்கன்னா, தந்தை பெயர் தெரியாதவன் என்று கத்துக்கிறார். யூ ஆர் ஏ பாஸ்டர்ட் அப்படின்னு கத்துக்கிறார்கள். அப்ப அவன் எழுந்திருச்சு தைரியமா அந்த காக்கி சட்டையோடு அவன் சொல்லுகிறான், என் தந்தை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, நான் யார் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் என்கிறான். அவன் தான் சுரங்க தொழிலாளி. அதனுடைய
இதனுடைய வேகம் தான் உலகம் முழுக்கணும். இந்த சுரங்க தொழில் என்பது இதனுடைய போராட்டங்கள் என்பது என்பது சாதாரணமா நினைக்காதீங்க. மிக வலிமை வாய்ந்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய நாயகர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்திய வரைபடத்தில் 1952 தேர்தல்ல, 57 தேர்தல்ல, 62 தேர்தல்ல தொடர்ந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு கட்சி வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் அந்த கட்சி எது என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் அதுக்கான அடிப்படை காரணங்களை நீங்கள் ஆராய வேண்டும். ஏதோ மோடி வந்துட்டாரு அவருடைய அலையில நான் வர்றேன் பணம் கொடுக்கறாங்க ஜெயிச்சு வர்றேங்கிறதல்ல, இரத்தமும் சதையுமாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்து அதிலிருந்து பெற்ற வெற்றிதான் கம்யூனிஸ்டுகளுடைய வெற்றி. 1985 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதுக்கு இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்த அந்த இதுதான் காரணம். அதுல அந்த புத்தகத்தில் எழுதுறார், 1800 முதல் முறையாக இந்த சுரங்கம் அமைக்கப்படுகிறது. அந்த சுரங்கம் அமைக்கப்படுகிற போது முதலாளிகள், அந்த முதலாளிகளுக்கு தனியா மின்சாரம் கொடுக்கிறாங்க. ஜப்பானில் முதன் முதலில் ஜப்பானுக்கு அடுத்தபடியா மின்மயமாக்கப்பட்ட ஒரு நகரம் இந்த கோலார் நகரம் தான், தங்கவயல் நகரம் தான் என்பதை அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கார் ராமசாமி. அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்துல எப்படி அவங்க வாழ்ந்த அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது, ரொம்ப துயரம் சார்ந்த ஒரு விஷயத்தை எழுதுறாரு. ஒரு ஆண்டில் மட்டும் 6000 பேர், அது ஆரம்ப காலம், 6000 பேர் எப்படி செத்தாங்கன்னு தெரியாமலே வெடியில வெடிச்சு சதை சிதறி சிதறி செத்து போனவர்கள் ஒரு ஆண்டில் மட்டும் 6000 பேர். இப்படிப்பட்ட கொடுமை உலகத்துல எங்கேயாவது உண்டா? இந்த தலைமுறை அதை பற்றி யோசித்து பார்க்க வேண்டாமா? அதே போல ராமசாமி சொல்றார், ஒரு நாள் என்னுடைய தந்தை அப்படியே துடிக்க துடிக்க செத்து போய் சுரங்கத்திலிருந்து வெளியில வர்றார். வெடியை பார்க்கக்கூடிய அந்த வெடி வெடிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை வைத்து ஒரு மேஸ்திரி வேலை பார்க்கக்கூடியவர், தந்தையினுடைய பெயர் சுப்பராயன். அந்த நம்முடைய வந்தவாசிக்கு பக்கத்துல எக்கூர்னு நினைக்கிறேன், அந்த ஊர்ல இருந்து இங்க குடிபெயர்ந்து வந்தவங்க. இந்த குடிபெயர்தல்ங்கிறது இருக்கு பாருங்களேன், அதை எழுதுறாரு. அநேகமா வரலாற்றுல வேற யாருமே எழுதியிருக்க முடியாது. மைசூர் மாகாணத்தில் இந்த தங்க சுரங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது இதனுடைய வெடி வெடிக்கிறது இதெல்லாம் பார்த்து இந்த பக்கத்தில் இருக்கிற யாருமே வேலைக்கு வருவதற்கு மறுத்து விட்டார்கள். அப்ப வேலைக்கு என்ன பண்றாங்க, கண்காணிகளை தயாரிக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் முழுவதும் ஆசையை காட்டி உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு அங்கிருந்து கால்நடையாக அழைத்து கொண்டு வருகிறார்கள். நீங்க பரதேசின்னு ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க, அந்த பரசேதீசு படத்துல எப்படி கால்நடையை அழைச்சிட்டு வர்றது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய தாத்தா உங்க பாட்டை உங்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் ஆசை வார்த்தைகளை சொல்லி கால்நடையாக நூற்றுக்கணக்கான மைல்கள் அழைத்து வரப்பட்டு இங்கே கொண்டு வந்து அந்த சுரங்கத்துல வெடிச்சு செதறி இருப்பவர்களை விட செத்து போனவர்கள் அதிகம்.